வணக்கம் நண்பர்களே, ரெண்டு முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக அவர் போட்டிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ரீஜனுக்கு அவர் போகிறாரு அப்படின்னா, கூடவே ஏ பி முருகானந்தம் அவர்களும் கூட வந்து நிற்பார். கண்டிப்பாக நீங்கள் நிறையா ப்ரெஸ் மீட்லாம் அவரை பார்த்துருப்பீங்க. ஏ பி முருகானந்தம் அவர்களை கொலை செய்ய ஒரு சதி வந்து நடந்திருக்கு. அந்த சதி இறுதி நேரத்தில் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ், நிறையா ஃப்ளாஷ் நியூஸை வந்து பார்க்க முடியுது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ பி முருகானந்தம் அவர்கள் பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்க்கலாம். 2019 வாரணாசி தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, அந்த வாரணாசி தொகுதியுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் தான் ஏ பி முருகானந்தம் அவர்கள். நிறைய பொறுப்பாளர்களில் ஒரு பொறுப்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால், கேரளா, இது மாதிரியான ஸ்டேட் இருக்குல்ல, இந்த மாநிலங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான குழு இருக்குல்ல, பாஜக சார்பாக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான ஒரு குழு, அந்த குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருப்பவரும் இவர் தானா, ஏ பி முருகானந்தம் அவர்கள் தானா. அது மட்டும் இல்லை, பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, இப்போ அதை மத்திய அரசாங்கம் தடை செஞ்சிட்டாங்க. இந்த பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎஃப்ஐக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை வந்து நடத்தி இந்த பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ தடை செஞ்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களில் ஒருத்தராகவும் இந்த ஏ பி முருகானந்தம் இருக்காராம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி நிறையா ரிப்போர்ட்ஸை வந்து கொடுத்து இன்றைக்கி அதுக்கு தடை விதித்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக ஏ பி முருகானந்தம் அவர்களும் இருக்காரு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஏ பி முருகானந்தம் அவர்களை கொலை செய்ய தான் சதி நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. என்ன சதி, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வராங்களே, மேற்கு வங்காளம் வழியாக இந்தியாவுக்குள்ளே வராங்க. இப்படி இல்லீகலாக வரானுங்க பார்த்தீங்களா, இல்லீகலாக வரவனுங்க வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு தலைமறைவாக இருந்து, இல்லை மக்களோட மக்களாக வந்து இருந்து இந்திய குடிமகன் மாதிரி ஒரு போலியான ஐடி கார்டை வச்சுட்டு வந்து வாங்குறானுங்க, பிறகு இந்தியாவுக்கு எதிரான சதி செயல்களில் ஈடுபடுறானுங்க அப்படின்னு பல மாநில காவல்துறைகள் சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் அஃபீஷியலாக சொல்லியிருந்தார், பங்களாதேஷிலிருந்து வரவங்க அவங்களுடைய முதல் டார்கெட்டே தென் மாநிலங்களாக இருக்குது, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த ரீஜியனில் தான் டார்கெட் பண்ணுறாங்க. உள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறாங்க, போலியான ஐடி கார்டு இதெல்லாம் பயன்படுத்தி வேலைக்கு சேர்ந்துக்கிறாங்க. அதனால் தமிழக காவல்துறை, தமிழக அரசாங்கம் இந்த குறுகிய காலத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே சேர்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பின்னணியை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து விட்டுருந்தாரு, ஒரு அலர்ட் வந்து கொடுத்துருந்தாரு, இதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன தகவல் அப்படின்னா, பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்த சில பேர் தமிழக பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தமை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க, அதை காவல்துறை, தமிழக காவல்துறை கடைசி நேரத்தில் முறியடிச்சிருக்காங்க அந்த சதியை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு. மாநில மற்றும் மத்திய உளவுத்துறை ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தலையும் கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பாக இருக்குமாறு சில அறிவுறுத்தலையும் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழக பாஜகவினருடைய கோரிக்கை, மத்திய மாநில அரசாங்கம் ஒரு முறையான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும் ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு, ஏன்னா கொலை முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு, அதனால் முறையான பாதுகாப்பை வந்து அவருக்கு பலப்படுத்தணும் அப்படின்னும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. இது டாபிக் ஒன்று. டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியுடைய அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப்பு அவர் வந்து ஒரு சேனலுக்கு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் குறித்து அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. மோடி மிகவும் ஒரு நைஸ் பர்சன், ஒரு சூப்பரான ஒரு மனிதர், ஆனால் அவர் திடீர்னு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுவார். எப்போ தெரியுமா, இந்தியாவுக்கு யாராவது மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா அப்போ அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுவார். இது எனக்கு தெரியும். ஒரு வாட்டி இரண்டு முறை இந்தியாவுக்கு சில பேர்னால மிரட்டல் வரும்போது நான் பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து தொடர்பு கொண்டு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு மோடி என்ன தெரியுமா சொன்னார், ஐ வில் டூ இட், நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, வி ஹாவ் டிஃபீட்டட் தெம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், அவங்கள நூற்றுக்கணக்கான வருடங்களாக நாங்கள் தோற்கடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. யாராக இருக்கும், வி ஹாவ் டிஃபீட்டட் தெம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, யாரை குறிப்பிட்டிருப்பாரு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக மோடி வந்து சேஞ்ச் ஆகிடுவார், யாராவது மிரட்டல் விடுறாங்கன்னா அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் மோடியை வந்து யாராவது புகழ்ந்து பேசுகிறாங்களோ, இன்னி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கதறிக்கிருப்பாங்க. இப்போ ட்ரம்ப் பேசினதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில்
இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் வந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள், பாஜகவினர் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, நவம்பர் 5ஆம் தேதி நீங்கள் எலெக்ஷனா டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க, கமலா ஹாரிஸை வீழ்த்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.